வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்றைய இலங்கையின் அரசியல் சூழலை பார்க்கின்ற பொழுது சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு யுத்தக்களமாக இலங்கை மாறுவதற்கான ஒரு சூழலைத்தான் இன்றைய அரசியல் எடுத்து வைத்திருக்கிறது என்பதைத்தான் இன்று இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நிகழ்வுகள் அதனை மையப்படுத்திய கருத்துகளாக வந்து கொண்டிருக்கின்றன. சீனாவை இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அல்லது வெளியேற வேண்டும் என்பதை மையப்படுத்தி போராட்டம் ஒன்றை நடத்த இருப்பதாக சாணக்கியன் அவர்கள் அறிவிக்கவும், தற்பொழுது சீனாவிற்கு ஆதரவாக சிங்களர்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் சீனாவிற்கு ஆதரவான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு விடயமும் இலங்கை அரசியல் மண்ணில் ஒரு பரபரப்பை கூட்டியிருக்கிறது என்பதுதான் நிஜம். இலங்கையை பொறுத்த மட்டில் விடுதலை புலி இயக்கத்தை அழிப்பதற்காக பல நாடுகளுடன் உதவிகளை நாடி நின்றது இலங்கை ஆட்சியாளர்கள். அப்படி பல நாடுகளை ஒரே நேர்கோட்டுக்குள் கொண்டு வருவதற்கான களங்களை எடுத்தார்கள். அந்த களங்களை அவர்கள் எடுத்த பொழுது இலங்கை ஒரு பாரிய சிக்கலில் சிக்குவதற்கான களத்தை நாம் கையில் எடுக்கிறோம் என்பதை அன்றைய ஆட்சியாளர்கள் உணரவில்லை. பாகிஸ்தான், அமெரிக்கா போன்ற பல நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்தன. சீனா போன்ற நாடுகளும் இந்தியா போன்ற நாடுகளும் விடுதலை புலிகளை அழிப்பதற்கு பல களங்களை உருவாக்குகிறோம் என்கின்ற போர்வையில் இலங்கையை தங்கள் கைவசம் எடுப்பதற்கான முயற்சிகளில்தான் அவர்கள் இறங்கினார்கள். 2009 விடுதலை புலி இயக்கம் அளிக்கப்படுகிறது. அதன் பின்பு இலங்கை அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்களும் இன்றைய சூழலில் இலங்கை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களும் அதிர்ச்சிகளை எழுதக்கூடிய களங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. தற்பொழுது இலங்கைக்குள் பலவிதமான பிரச்சனைகள் தலைவிரித்தாட தொடங்கியிருக்கிறது என்பது ஒருபுறம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கதைகள் என்றால் கூட, இலங்கையில் இப்பொழுது பிரிவினையை உருவாக்கக்கூடிய களங்களை சீனாவின் உளவு பிரிவு கையில் எடுத்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பது பல கட்டங்களில் நம்மால் உணர முடிகிறது. வடக்கு கிழக்கு பகுதியில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திட வேண்டும் என்று பல முயற்சிகளை சீனா எடுத்தது. அதன் பல கடலட்டை பண்ணைகள் முதலீடு செய்யப்பட்ட விடயங்களை குறித்து நாம் பல காணொலிகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். தற்பொழுது இலங்கை வட்டாரங்களில் சீனாவிற்கு ஆதரவான நிலையில் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கள தலைவர்களுடைய விகிதாசாரங்கள் அதிகமாகவே இருக்கிறது. மகிந்த ராஜபக்சே போன்றவர்கள் சீனாவிற்கு முழு ஆதரவை கொடுக்கக்கூடியவர்கள் என்பது களம் அறிந்த ஒரு விடயம். ரணில் விக்ரமசிங்கே இப்பொழுது எந்த நிலையில் பயணிக்கிறார் என்கின்ற விடயம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. 5 நாடுகளை சார்ந்த தூதர்களை சந்தித்து பேசிய பொழுது கூட அவர் சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் பேசினார், அல்லது சீனாவை விட்டுவிட்டு மேற்கத்திய நாடுகளை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை இலங்கைக்குள் கட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் பயணித்தாரா என்கின்ற விடயங்கள் எல்லாமே கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டும் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகள் சீனாவின் ஆதிக்கத்தை ஒட்டும் உறவும் இல்லாமல் இலங்கையிலிருந்து அப்புறப்படுத்தி எடுத்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சியில் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். இதன் காரணமாக சீனாவிற்கு எதிர்ப்பான ஒரு அலையை இலங்கைக்குள் உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான களங்களை இந்த நாடுகளை சார்ந்தவர்கள் எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் களம்தான் தமிழர்களுடைய பகுதிகளில் சீனாவிற்கு எதிராக எழும்பி இருக்கக்கூடிய எதிர்ப்பு குரல்கள். ஒரு காலகட்டத்தில் திரிகோணமலையில் அமெரிக்கா தனக்கு இடம் வேண்டும் என்று கேள்வியை வைத்த பொழுது அமெரிக்காவுக்கு இலங்கை ஆட்சியாளர்கள் இடம் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டு விட்டார்கள் என்கின்ற செய்திகள் வந்த பொழுது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அமெரிக்கா திரிகோணமலையில் கால் பதித்துவிடக் கூடாது என்பதற்காக இயக்கங்களை வளர்த்து அந்த அமெரிக்கா திரிகோணமலையில் கால் பதிப்பதற்கு எதிர்ப்புகளை உருவாக்கி அமெரிக்கா கால்பதிக்காத ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்தார். இதனால் அமெரிக்கா இலங்கையில் கால்பதிக்க போட்டிருந்த திட்டங்கள் உடைபட தொடங்கின. ஏறக்குறைய அன்றைய சூழல்தான் இன்றைய இலங்கை அரசியல் களத்திலும்
எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை விவரம் அறிந்தவர்கள் கருத்துகளாகவே பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக பலர் எடுத்து வைக்கக்கூடிய செய்தி, இலங்கையில் இப்பொழுது சீனாவிற்கு ஆதரவான ஒரு நிலை இருக்கக்கூடிய அதே வேளையில் சீனாவிற்கு எதிரான ஒரு நிலை தமிழர்களிடம் மட்டுமல்ல சிங்களர்களிடம் இருக்க தொடங்கி இருக்கிறது, எழும்ப தொடங்கி இருக்கிறது. எனவே சீனாவை எதிர்க்கக்கூடிய வலுவான ஒரு குழுவும் சீனாவை ஆதரிக்கக்கூடிய வலுவான ஒரு குழுவும் ஏற்படுவதற்கான ஒரு களம் ஏற்படுகிறது. ஒருவேளை சீனாவின் ஆதிக்கம் இலங்கைக்குள் அதிகப்படுத்துவதற்கான ஒரு களம் அமைகின்ற பட்சத்தில் தமிழர்கள் புறத்திலிருந்து போராட்டங்கள் வடிவில் எதிர்ப்புகள் எழும்புவதற்கான களங்கள் உருவாக்கப்படலாம் என்கின்ற செய்திகள் கூட எடுத்து வைக்கப்படுகின்றன. எனவே சீனாவை மையப்படுத்தி இலங்கைக்குள் ஒரு பெரிய அதிரடி ஆட்டம் ஆரம்பிப்பதற்கான களங்களை மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் எடுப்பதற்கான ஒரு தெளிவான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் இலங்கை அரசியல் வட்டாரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது தெளிவாகவே தெரிய தொடங்கி இருக்கிறது. இந்த சிக்கலான விடயத்திலிருந்து ஆட்சியை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பது ரணில் விக்ரமசிங்கேவுக்கு மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது. ஆயினும் ரணில் விக்ரமசிங்கேயை பொறுத்த மட்டில் ஆட்சி களத்தில் தன்னை நிலைநிறுத்துவதற்கான அனைத்து பொறுப்புகளையும் அவர் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் என்பது ஒருபுறம் சொல்லப்படுகின்ற அதே வேளையில் இலங்கைக்குள் பல நாடுகளுடைய முட்டல் மோதல்கள் ஆரம்பமாகின்ற இந்த களங்களை ரணில் விக்ரமசிங்கே ரசிக்க தொடங்கி இருக்கிறார் என்கின்ற செய்தியும் வருகிறது. காரணம், பல நாடுகளை சார்ந்த அழுத்தங்கள் இலங்கைக்குள் ஏற்படுகின்ற பொழுது அது சார்பு விடயங்களில் மக்கள் கவனங்கள் திசை திருப்பப்படுகின்ற வேளையில் தன் சார்ந்த விடயங்கள் பாதுகாப்பாக நகர்த்தப்படும் என்பது ரணில் விக்ரமசிங்கேயின் ஒரு கணக்கீடாக இருக்கிறது என்பதை பலர் எடுத்து வைக்கிறார்கள். இதே கோணத்தில் போய்கொண்டு இருக்குமே ஆனால் இலங்கையில் பல நாடுகளுடைய அழுத்தங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்பது சொல்லப்படுகின்ற அதே வேளையில் இலங்கைக்குள் பல நாடுகளுடைய இராணுவம் சார்ந்த விடயங்கள் பகிரப்படுவதற்கான ஒரு களம் அமையும். அப்படி அமைகின்ற பட்சத்தில் அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறும். பாகிஸ்தானை சார்ந்த தீவிரவாதிகள் இனத்தை சார்ந்தவர்கள் அல்லது தீவிரவாத குழுக்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றவர்கள் இலங்கைக்குள் தங்களுடைய ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற கருத்துகளும் வலுவடைய தொடங்கி கொண்டு இருக்கின்றன. பொருளாதார விடயத்தில் மிக சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கை இனி வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு நாடுகள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களில் தன்னை தொலைத்து கொண்டு தன்னுக்கான ஒரு அழிவை தேடிவிடுமோ என்கின்ற ஐயப்பாடுதான் இப்பொழுது எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அதற்கான சுழியை சீனா போட்டிருக்கிறது. சீனாவை அப்புறப்படுத்துகிறோம் என்கின்ற எதிர்ப்பு களத்தில் பிற நாடுகள் அமெரிக்காவும் மற்றும் மேற்கத்திய நாடுகளும் இன்னொரு களத்தை கையில் எடுத்து பயணிக்கிறது. களங்கள் எந்த கோணத்தில் முடிவு வரும் என்பதுதான் இப்பொழுது ஒரு வேதனையான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.